ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட ரியல் டைமாகவே நம்ம டைப் பண்ணி நம்ம அதோட ஆன்சர்ஸையும் அதோட எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது 16th கொஸ்டின். கேன் வி டிஸ்பிளே எ வெப்பேஜ் இன்சைட் எ வெப்பேஜ் ஆர் இஸ் நெஸ்டிங் ஆஃப் அ வெப்பேஜ் பாசிபிள்? ஆக்சுவலாக ஒரு வெப்சைட் பேஜுக்குள்ளே இன்னொரு வெப்சைட் பேஜையே காமிக்க முடியுமா? நெஸ்டிங் வந்து வெப்பேஜஸ்க்குள்ள பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி வாங்க பார்ப்போம். ஸோ ஒரு ஆமாம், இது பாசிபிள் தான். வி கேன் டிஸ்பிளே எ வெப்பேஜ் இன்சைட் அனதர் ஹெச்டிஎம்எல் வெப்பேஜ். ஹெச்டிஎம்எல் ப்ரொவைட்ஸ் எ டேக் iframe யூசிங் விச் வி கேன் அச்சீவ் திஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, iframe-ன்ற டேக் மூலியமாக நீங்கள் இந்த வெப்பேஜுக்குள்ளே வெப்பேஜ் நெஸ்டிங் வெப்பேஜ்ன்ற கான்செப்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக iframe-ன்ற டேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதோட ஆன்சர். இது பாசிபிள் தான். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். iframe-ல எஸ்ஆர்சி அப்படின்ற ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்ரிபியூட் வந்து எந்த பேஜ் உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்குள்ளே தெரியணுமோ அந்த பேஜை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். இப்போது எக்ஸாம்பிள், ஸோ ப்ளூ பலோட வெப்சைட் இருக்குது. ஸோ வெப்சைட்டோட பேஜ் கோடு வந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஐடேக் iframe, சரிங்களா, iframe iframe அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து எஸ்ஆர்சியில் நம்ம வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வித்து 800 ஹெயிட்டு 500. ஓகே, இது ரெண்டும் கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ஹெயிட் வித்து ஆக்சுவல் பர்சன்ட்டோட தெரியும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ப்ளூ பர்லோட வெப்சைட் வந்து நம்மளுக்கு இங்கே லோட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக என்ன பேஜ் இருக்கோ ஸோ அந்த பேஜ் தான் நம்மளுக்கு அப்படியே இந்த பேஜுக்குள்ளே நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஹெச்டிஎம்எல் பேஜ் வந்து உங்களுக்கு லோக்கலில் நம்ம டெவலப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் ஹெச்டிஎம்எல் ஃபைலு. அதுக்குள்ளே நம்ம ரியல் டைமில் ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லைவ் சர்வரில் இருக்கக்கூடிய பேஜை கொண்டு வந்து இங்கே நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். இது பாசிபிள் தான். ஒரு ஹெச்டிஎம்எல்க்குள்ளே இன்னொரு ஹெச்டிஎம்எல் நம்மளால் கொண்டு வர முடியுது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேக் வந்து iframe அப்படின்ற டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஹெச்டிஎம்எல் கோடு, ஹெச்டிஎம்எல் iframe-ன்ற டேகு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இஸ் பாசிபிள், சரிங்களா. இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும், அதோடய ஆன்சரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.